இன்னரன் போர்ஸ்ன்னு சொன்னேன், அதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? அது உள்ளடங்கி இருந்தது. அது நீங்க அது எப்படி இருக்கிறது, எப்படி வந்ததுன்னு பார்க்கணும்னா எங்க போகணும்? நீங்க அந்த நிலையில போன பிறகுதான் தெரியும். அந்த நிலைக்கு போறதுக்குரிய அளவுக்கு மனதை பக்குவப்படுத்தி மனதை நிலப்படுத்தி வந்து அங்க நிற்கிற போதுதான் தெரியும். உதாரணமா இப்ப பரமாணு என்றத அனுமானம் பண்ணணும் மனதால வச்சுக்கணும். அதை விட இன்னிய நிலைக்கு மனம் நின்றால ஒழிய, நீங்க நின்றால ஒழிய பரமாணுவை அனுமானிக்க முடியாது. அப்ப அதை விட இன்னியது எது பிரபஞ்சத்துல என்றால் பிரம்மன் தான். அப்போ நீங்க ஒரு பரமாணுவை நினைக்கிறீங்கன்னு சொன்னா பிரம்மம் என்ற நிலையில இருந்துதான் பரமாணுவை நினைக்க முடியும். ஆகையினால அந்த கேள்வி என்ன? அப்ப அந்த சூரியம் என்றதை நீங்க மனசுல இப்ப ஏற்கனவே ஒரு முடிவு கட்டிட்டீங்க, ஒண்ணும் இல்லைன்னு. அந்த ஒண்ணும் இல்லைன்றதுல என்ன அவங்களால இருக்குது? இட் இஸ் நாட் சோ. அதுதான் பிளனம். அதுக்கு விஞ்ஞான சில விஞ்ஞானிகள் கூட கொடுக்கறது இட் இஸ் நாட் நத்திங்னஸ். அதுதான் பிளனம். எல்லாம் வல்லது, எல்லாம் உள்ளது, எதுவோ அதுதான் சூன்யமாக இருக்கிறது. காரணம் அது எல்லை கட்டி இயக்கம் இல்லாதனால மனம் வந்து பருமன் வேக காலம் தூரம் நான்காக ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சியை தான் மனம் கணிக்க முடியுமே தவிர இந்த நான்குக்கு அப்பால்பட்ட ஒரு நிலையை கணிக்க முடியாது. அப்படி கணிக்கிற நேரம் வர்றபோது அதுவும் இதுவும் ஒன்னாயிருது, அந்த நிலையும் மனநிலையும் ஒன்னாயிருது. அதனால உரசல் இல்லை, உணர்வு இல்லை, தெரியல. அதனால வந்து தெரிய முடியாது.